SRMPR Global Railways in December மாதம் 23ஆம் தேதி கயா வாரணாசி ஆகிய நகரங்களுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என தமிழக விவசாய சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதிக்குட்பட்ட மேல்மாசிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு தேத்துறை குரும்பூர் நர்மாபள்ளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 3200 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 10 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடந்த 125 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்த போலீசார் 7 விவசாயிகள் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்தும் நில எடுப்பை கைவிடக் கோரியும் விவசாயிகள் மீதான வழக்குகளை திரும்பப் பெறக் கோரியும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளுக்கு எதிராக திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சிக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க சார்பாக திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய தோழமை கட்சி அனைத்தையும் 2024 பாராளுமன்ற தொகுதி 40 தொகுதிகளையும் விவசாயிகள் தோக்கடித்தே காட்டுவார்கள் என்று தமிழக அரசிற்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக எச்சரிக்கை விடுக்கின்றோம். தமிழக அரசு இதையும் உணராமல் விவசாயிகளுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்து இருந்து செயல்பட்டால் உடனடியாக தமிழகம் தலைய விவசாயிகளை ஒன்று திரட்டி சென்னை கோட்டையை முற்றுகையிடுவோம் என்பதை தமிழ்நாடு அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை ஊட்டுகிறேன்.